சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த மாதம் துவரம்பருப்பு பாமாயில் வாங்காத மக்களுக்கு தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரான சங்கரபாணி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சரான சங்கரபாணி நேற்று வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில், மே மாதத்திற்கான பாமாயில் எண்ணெய் பாக்கெட்டுகள் 100 விழுக்காடு அனைத்து கிடங்குகளுக்கும் அனுப்பி அங்காடிகளுக்கு நகர்வு செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வேளையில் 78,044,160 பாக்கெட்டுகள் விநியோகப்பட்டும் உள்ளன. எஞ்சியுள்ள பாக்கெட்டுகள் வழங்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டு வழங்கப்பட்டும் வருகிறது. துவரம்பருப்பினை பொறுத்தவரையில் மே மாத ஒதுக்கீடான 1,89,89,000 கிலோவில் இன்று வரை 1,37,79,000 கிலோ வழங்கப்பட்டு மீதமும் விரைவாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஜூன் மாத வேளையில் 40,16,000 கிலோ இதுவரை வழங்கப்பட்டு மீதியை வழங்கும் பணியும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. ஜூன் மாதத்திற்கான 13,000 மெகாடன் பருப்பு மற்றும் 1,10,00,000 பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்ய ஆணையம் வழங்கப்பட்டு கிடங்குகளுக்கு அனுப்பி அங்காடிகளுக்கு நகர்வு செய்யப்பட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஆதலால் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டும் உள்ளது. மே மாதத்திற்குரிய பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்திருந்தாலும் ஜூன் மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ள உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார்.